ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா SRH விசிஸ் RCB மேட்ச் நம்பர் 30. இந்த மேட்ச் 7:30 PM சின்னசாமி ஸ்டேடியம்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 15ஆம் தேதி ஏப்ரல். ஸோ ஏப்ரல் 15 சின்னசாமி ஸ்டேடியம்லாம் நடக்கக்கூடிய மேட்ச்சு. ஸோ டைரெக்டாகவே சொல்லிடுறேன், ஆர்சிபியை பொறுத்தவரையா ரொம்ப மோசமான ஒரு டீமாக தான் இருக்கிறாங்க. ஒன் சைடாக ஒரு சில பிளேயர்ஸ் வந்து நல்லா ஆனாலும் அவங்களோட பவுலிங்கே ரொம்ப போராக இருக்குது. அதை ஃபேப்டி பிளேஸையுமே சொல்லியிருக்காரு. மேபி மாற்றங்கள்னு வந்தால் ஃபெர்க்யூசன் எடுத்துகிட்டு வரலாம், இன்னும் வேறு ஏதாவது இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து சான்ஸ் தரலாம். ஏன்னா ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்க வின் பண்ணி குவாலிஃபை ஆகிறது சாத்தியமே இல்லை. இந்த சீசனுமே ஆர்சிபிக்கு முடிஞ்சிச்சு. ஸோ எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பாக டஃப்ன்றதை கொடுப்பாங்க. மேபி அவங்க ஹோம் கிரவுண்டுக்காண்டி ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணணும், வின் பண்ணணும்னு வேணால் ஆர்சிபி ஆடலாம். பட் வின்னிங் பர்சன்டேஜ் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு அதிகமாக தான் இருக்கும். பட் நல்ல ரன்ஸ் போகலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மேட்சாக இருக்கும் இந்த மேட்ச்சு. ஸோ இதை வந்து முன்னாடி சொல்லிக்கிறேன், ஏன்னா சில பேர் வந்து ஆர்சிபி ஃபேனாக இருப்பீங்க. பட் நான் உண்மையை தான் சொல்கிறேன், ஆர்சிபி வந்து இதுக்கப்புறம் மீண்டும் வந்து ஜெயிக்கிறது சாத்தியம் கிடையாது. அவங்களோட பவுலிங் லைனப் ரொம்ப போராகவே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் லைனப் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து அடிச்சிருவாங்க, வேறு லெவலில் வந்து ரன்ஸுன்றதை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆர்சிபி பவுலர்ஸு. மேபி ஏதாவது ஒரு சில ஏதாவது ஸ்விங் கிடச்சிச்சு அப்படின்னா, அந்த சிராஜ் வந்து வருஷத்துக்கு ஒரு மேட்சில் ஒரு 3 விக்கெட் எடுப்பார் ஸ்விங்கில். அதில் வேணால் டிரைவர்ஸ் கட்டு அபிஷேக் சர்மா அவுட் ஆகலாம். அது ஏதாவது ஒரு டீமில் அந்த லாஜிக்கலாக வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு அனலைஸ் கூட கிடையாது. முகமது சிராஜ் அந்த மாதிரி 3 விக்கெட்ஸ்ன்ற மாதிரி ஸ்விங்கை பயன்படுத்தி இருக்கிறது சம்டைம்ஸில் வந்து நடந்திருக்கு. அந்த லாஜிக்கில் யோசிச்சா ஏதாவது ஒரு டீமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி எஸ்ஆர்ஹெச்சுக்கான சான்ஸ்ன்றது ரொம்ப ஹையாக இருக்கும், ஆர்சிபிக்கு போகிறதா தான் இருக்கும். டொமஸ்டிக்னு பார்த்தோம்னா ஓவரால் ஐபிஎல்ல 158 மேட்ச் 158 70 வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீமும் 86 வந்து செகண்ட் பேட் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. ஹெட் ஹெட்னு பார்த்தோம்னா ஆர்சிபி 10 டைம்ஸும் எஸ்ஆர்ஹெச் 12 டைம்ஸும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ ஜிஎஸ்டி ஃப்ரீயாக நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப்பில் ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணாலே போதுமானதாக இருக்கும், அதுவே ஃபேண்டசியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிரும். குபேரா ஃபேண்டசியில் இன்ஸ்டால் பண்ணாங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இதில் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட் ஹெட் அனலைஸ், அதுக்கப்புறம் யார் யார் லாஜிக்கலாக யோசிக்கலாம் எல்லாம் பார்ப்போம். ஒரு சின்ன இது சொல்லிடுறேன், நான் ஒவ்வொரு டைமே ஜிஎலுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்றதை சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த ஃபார்மேட்டில் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து அதிலே உங்களுக்கு நான் ஹெட்மயரை கூட வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக சேசிங்கில் ஹெட்மயர் ஒரு முக்கியமான பிக்காக இருப்பார் அப்படின்னு. ஸோ அதுவுமே வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்கலாக வந்து மூவ் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், யார் செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப நல்லா ஆடுவாங்க, ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆடுவாங்கன்றத சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. க்ளோஸாக போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கே கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். நான் சொல்கிறப்போ நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறப்போ அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த கம்மி பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் நான் சொல்கிறவங்கள ஒரு இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கடைசி நம்ம வின்னிங்ஸ் எடுத்துருப்போம், அதுக்கானது எல்லாமே நம்ம போஸ்ட்டும் பண்ணியிருப்போம், உள்ளே வந்து பாருங்கள். ஸோ ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டியோ குபேரா ஃபேண்டசி, அதுக்கான வின்னிங்ஸும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும், குபேரா ஃபேண்டசி இன்ஸ்டால் பண்ணாங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசின் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கு. ஸோ நம்ம கொடுக்குறோம், உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வெற்றின்னு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, தொடர்ச்சியாக தோல்வி இருந்தால் மாற்றிக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறது, ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ தோல்வி இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம எப்படி வந்து டேலி பண்ணணும்னு. ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா புரிஞ்சுக்கோங்க, ஃபேண்டசியில் வின் இருக்கும் லாஸ் இருக்கும். கிராண்ட் லீக்லாம் நீங்கள் 10-15 டீம் கூட மேக் பண்ணிக்கலாம், பட் ஸ்மால் லீக்கில் ஒரு டீமை மேக் பண்ணி தான் விளாட முடியும். அதனால் அதை வின்னு லாஸ் வந்து சகஜம்தான். வேணா அந்த ஸ்டெப்பை வந்து படித்து கூட பாருங்கள், எப்படி வந்து ப்ளே பண்ணணும், நம்ம வந்து மேலே பின் பண்ணியிருப்போம். இதை பார்த்து கூட தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க எப்படி மூவ் பண்ணுறதுன்றத. ஸோ கரெக்டாக மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில். எஸ்ஆர்ஹெச் விசிஸ் ஆர்சிபி அவங்களோட ரீசெண்டாக ஆன 4 மேட்சஸ்க்கான நம்ம ஃபுல் ஸ்கோர் கார்டு வந்து எடுத்திருக்கோம், இதுவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, செக் பண்ணியும் பாருங்கள். இங்கே பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச் விசிஸ் ஆர்சிபி ஒரு மேட்சில் ஹென்ரி கிளாசன் 104 ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஆடல் மார்க்கிற மாதிரி ஃப்ளாப்பு, புவனேஸ்வர் குமார் ஒரு விக்கெட் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காரு, விராட் கோலி ஒரு 100, ஃபேப் டியூப்ளசி பார்த்தோம்னா 71, ஃபேப் டியூப்ளசி பார்த்தோம்னா 73, ரஜத் படிதார் 48. ஸோ இதில் நீங்கள் அப்படியே கனெக்டிவிட்டி பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபேப் டியூப்ளசி 2 இன்னிங்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காரு. அடுத்து அந்த சைடு பார்த்தோம்னா மேக்ஸ்வெல். ஸோ ஓரளவுக்கு மினிமம் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது தான் மேக்ஸ்வெல்கிட்ட இருந்திருக்கு, பட் இந்த சீசனில் சுத்தமாக அவர் ஃபார்ம்லேயே கிடையாது, வந்தவொடனே வந்து கோல்டன் டக் தான் ஆகிறார், பவுலிங்குமே அவருக்கு தரமாட்டாங்க. ஏன்னா
வில் ஜாக்ஸ் அவரோட சிறந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னர், விக்கெட் டேக்கிங் போலரும் கூட. ஸோ மேக்ஸ்வெலுக்கு ஓவர்ன்றது குறையும், மேபி சேஃப் ஆப்ஷன்ஸாக எடுத்துக்கோங்க, ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ராப் பண்ணுங்க. ஸோ பட் கேப்டன்ஸ் கப்னா கொடுக்கறது கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் வந்து கொடுக்கலாம். பட் ஸ்மால் லீக்ஸில் இந்த யூனிவர்சல் கேப்டனாக நம்ம வந்து மேக்ஸ்வெல் எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒர்க்காகுது, அது வந்து ஒர்க் ஆகாது, அது வந்து கஷ்டம்தான். பவுலிங்கில் பார்த்தோம்னா நட்ராஜன் நல்ல பேட்டல்ஸ் வச்சிருக்காரு. ஸோ ராகுல் திரிபாதி ஆட போகிறது இல்லை. அபிஷேக் சர்மா பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆடிருக்காரு. ஒரு மேட்ச்ல 47, ஒரு மேட்ச்ல பார்த்தோம்னா 13. இங்கே நட்ராஜன் வந்து 3 விக்கெட்ஸ் பிளஸ் இங்கே வந்து நட்ராஜன் 1 விக்கெட். ரெக்கார்ட்ஸ் பார்க்குறப்பையும் பேட்டலுமே நட்ராஜனுக்கு அதிகமாக இருந்திருக்கு, அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கோ யான்சன் ஆடினா ஒரு சிறப்பான பேட்டலாக இருக்கும், பட் மார்க்கோ யான்சன் ஆட வைப்பாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா மெயினான எல்லா ஃபாரின் பிளேயர்ஸுமே எடுத்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து 4 பிளேயர்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதான் வந்து பிட்வீன் இவங்களுக்குள்ளே ஆடி இருந்தது, அது மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கிரவுண்டில் நடந்த கடைசி 2 மேட்ச் வந்து பார்ப்போம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அந்த 2 மேட்சுமே வந்து ஆர்சிபி ஆடி வாங்கியிருக்காங்க, அதுவும் ஹோம் கிரவுண்ட்லேயும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 181. ஸோ 181.5 ராயல் ஜெயன்ஸ் பெங்களூர் 153. அதுலேயும் ஃபிளாப்பு மயங்கி அதை முடிச்சிட்டாரு. அவரோட ஹை ஸ்பீடில் போல் பண்ணி அந்த மேட்சை முடிச்சு விட்டாரு. அதில் மேக்ஸ்வெல் ஏதோ ஒரு லக்கில் 2 விக்கெட்ஸ்ன்ற மாதிரி எடுத்திருந்தார். இங்கே பார்த்தோம்னா அவங்களுக்கு நரேன் முடிச்சிட்டாரு. ஸோ இனிஷியலாகவே வந்து யார் வேணால் ஆர்சிபியோட பவுலிங் அடிக்கலான்றதுக்கு இது ஒரு உதாரணமாக போச்சு. அந்த அளவுக்கு வெங்கடேஷர் ஃபார்ம்லே கிடையாது, அவர் ஹிட் பண்ணார், அடுத்து நரேன் ஹிட் பண்ணார், எல்லாருமே ஹிட் பண்ணி இங்கே விராட் கோலி ஸ்கோர் பண்ணார், ரன் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ஆர்சிபியோட பவுலிங் ரொம்ப ரொம்ப போரு. சுமாராக பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்க டீமே அடிக்கிறாங்க, அப்போ சூப்பராக பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்க எஸ்ஆர்ஹெச் எந்த அளவுக்கு வந்து ஹிட் பண்ணுவாங்கன்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பேட்டிங் ஃபேவரான ஒரு விக்கெட்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் அந்த அட்வான்டேஜை பயன்படுத்திப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஆர்சிபியோட பிளேயிங் கிரவுண்டில் ஆகாஷ் தீப்பு, அடுத்தா வில் ஜாக்ஸ், இந்த ரெண்டு பேர் ஆடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு கரண் சர்மாவை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, ஏன்னா லாஸ்ட் சீசன் நல்லாவே அவர் வந்து கொடுத்துருந்தார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாரு ஆர்சிபிக்கு. சப்போஸ் மணிபால் ராம்னருக்கு பதிலாக ஒரு கரண் சர்மா கூட இம்பாக்ட் சப்பில் கூட மாறி ஆடலாம், அதை நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அவர் ஆடினார்னா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டாப் லீக் பதிலாக அல்ஜாரி ஜோசப் வந்தால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா பேட்டர்ஸ் வைஸாக பார்க்குறப்போ இப்போ எப்படி ஆர்சிபிக்கு எதிராக ஸ்ரேயாஸ் கோபால் எடுத்துகிட்டு வந்தாங்களோ எம்ஐ, அதே மாதிரி அல்ஜாரி ஜோசப்பை டாப் லீக் பதிலாக எடுத்துகிட்டு வந்தால் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஹையஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காரு எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக, பிளஸ் ஆப்போசிட்டில் நிறைய பிளேயர்ஸ்க்கு எதிராக பேட்டல்ஸுமே வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அதே முறை நிறைய பிளேயர்ஸை விக்கெட் எடுத்திருக்கனால அந்த லாஜிக்கில் யோசிச்சுக்கோங்க. மற்றபடி சேஃபஸ்ட் கேப்டன் சாய்ஸில் ஃபேப் டூப்ளஸி, விராட் கோலி, வில் ஜாக்ஸ். ஸோ இதில் வில் ஜாக்ஸ் கேப்டன் கொடுத்து நீங்கள் விராட் கோலி வைஸ் கேப்டனாக கூட வந்து கொடுக்கலாம். இல்லாட்டி பவர் பிளே டீம் கிரியேட் பண்ணாலும் ஃபேப் டூப்ளஸி, விராட் கோலினு கொடுக்கலாம். ஏன்னா அந்த சைடுமே உங்களுக்கு புவனேஸ்வர் குமார் ஸ்விங் பண்ணுவார், அதில் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா பெரிய ரன்ஸ்ன்றதை போயிடுவாங்க. மார்க்கோ யான்சன் கிடையாது. ஸோ நட்ராஜனுக்கு அந்தளவுக்கு ஸ்விங் ஆகாது, கடைசியில் டெத்தில் போட்டு தான் நட்ராஜன் விக்கெட் எடுக்கணும். அப்போது டிகே, ரஜர் படிதார், இல்லை மணிப்பாளம்பரி யாராச்சும் வந்து விக்கெட் எடுக்கலாம். ஏர்லியாக வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிடுவாங்க ஃபேபும் சரி, விராட்டும் சரி, வில் ஜாக்ஸும் சரி. ஸோ மூணு பேருமே இந்த மேட்ச்க்கு பெஸ்ட்டான கேப்டன்ஸ் சாய்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு போல் போனால் முகமது சிராஜ் மினிமம் 2 விக்கெட் எடுத்துருவார், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. 1 or 2 விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவாரு, அதில் நம்ம வந்து அவரை பிக் பண்ணிக்கலாம். இதே செகண்ட் போல் போனால் ட்ராப் பண்ணிக்கோங்க. எப்படினாலுமே சிராஜ் ரன்ஸை கொடுக்க தான் போகிறாரு. 50 ரன்னு இல்லாட்டி 40-60 ரன்னு கிட்ட வந்து ஸ்கோர் பண்ண ரன்ஸ் கொடுத்து. ஸோ முகமது சிராஜ் ரன்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு தான் விக்கெட்ஸ் எடுப்பார். பட் அதுலேயே நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க்காக வந்து யோசிச்சிங்க அப்படின்னா ஆகாஷ் தீப்பை ட்ரை பண்ணலாம். ஒரு ரிஸ்கி பிக்காக சிராஜுக்கு பதிலாக லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார், செகண்ட் பவுலிங்கில் விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாஸ் தயாலு ஒரு விக்கெட் எடுக்கலாம், அதுக்கு மேலே கஷ்டம் தான். பட் டாப்லேயே மினிமம் ஒரு விக்கெட் வந்து எடுக்கலாம். நீங்கள் டிஃபரன்ஷியல் பிக்காக ஆகாஷ் தீப்பா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரஜத் படிதார் ஃபார்முக்கு திரும்பிட்டார், கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். சேசிங்னாலும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் இவரும் ஓரளவு பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஸோ ஆகாஷ் தீப், ரஜத் படிதார் வந்து ஒரு ட்ரம் கார்ட் பிக்ஸாக நம்ம ட்ரை பண்ணலாம். டிகே செகண்ட் சேசிங் வரப்போ ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன், பட் போன மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் நல்லாவே ஆடி கொடுத்தாரு டெத்தில், அதுக்கு விக்கெட்ஸ் போகணும். பட் இப்போ நின்றுவாங்க, ஓரளவுக்கு வந்து நின்று இவங்க ஆடிடுவாங்க. டிகேக்கு பேட்டிங் எந்த அளவுக்கு கிடைக்கும்ன்றது தெரியல. மேபி சேசிங் வந்தால் எல்லாரும் அடிக்க போய் ஒரு விக்கெட்ஸ் போனால் அப்போது தினேஷ் கார்த்திக் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் ஓவரால் பெட்டர் கேப்டன்ஸ் சாய்ஸில் விராட் கோலி, ஃபேப் டூப்ளஸி, அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸும். நீங்கள் ட்ரம் கார்ட் பிக்காக ட்ரை பண்ணுறது ரஜத் படிதாரும் ஆகாஷ் தீப் ட்ரை பண்ணுங்கள். ஆகாஷ் தீப் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப, சிராஜ் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறப்ப, ரஜத் படிதார் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். ஸோ சப்போஸ் இங்கே ஃபேப் டூப்ளஸியும் விராட் அவுட் ஆயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு காம்பினேஷனில் நீங்கள் டீமை செட் பண்ணால், அதில் ரஜத் படிதாரை கண்டிப்பாக கேப்டன்ஸ் ட்ரை பண்ணுங்கள்.
ஓரளவுக்கு டீசென்ட் டச்சுக்கு வந்திருக்காரு. பேட்டில்ஸ் பிளஸ் ஹெட் டு ஹெட்டுமே வந்து சிறப்பாக இருக்கு. ஸோ அதனால யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருப்பார் இந்த மேட்சில். எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா கண்டிப்பாக மாற்றங்கள்ன்றது பெரிய அளவில் இருக்க போகிறது இல்லை. சேம் லெவன் தான். இதில் மயங்க் மார்க்கண்டே செகண்ட் பால் பண்ணால் இம்பார்ட்டன்ட் பிக்கு. இந்த மாதிரி விக்கெட்ஸில் அவர் தூக்கி போட்டு வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். நடராஜனோட பேட்டில் பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது பிளேயர்ஸ்க்கு எதிராக. டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கலாம். ஃபர்ஸ்டாக செகண்ட் இந்த மேட்ச்சில் மினிமம் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுக்கலாம். புவனேஸ்வர் குமார் பார்த்தோம்னா டைட்டாக போல் பண்ணுவார் பட் விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். பேட் கமின்ஸு ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி விக்கெட்ஸில் அவர் கட் ஆஃப் போட்டு விக்கெட் எடுக்க முடியுமானா தெரியல. பட் டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கலாம். ஒரு எப்போ வேணால் ஒரு பேட்டிங்லேயும் வந்து ஹை ஸ்கோர் பண்ணலாம். ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன். ரிஸ்கி டீம்ஸில் மட்டும் நம்ம ட்ராப் பண்ணுறது தான் வந்து கரெக்டான ஒரு ஐடியாவாக இருக்கும். பட் மயங்க் மார்க்கண்டே செகண்ட் போல் பண்ணுறப்போ ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கும். அங்கே நடராஜன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இந்த மேட்சுக்கு இம்பார்ட்டன்ட் பிக். ஓவரால் பார்த்தோம்னா இங்கே டாப்பில் டிரைவர்ஸ் கெட்டும், அடுத்ததான் அபிஷேக் சர்மாவும் இம்பார்ட்டன்ட். ஆடல் மாக்கரும் செகண்ட் போல் பண்ணால் மட்டும் இம்பார்ட்டன் ஒரு பிளேயர். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் அவரை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. அந்தளவுக்கு வந்து அவர்கிட்ட ரெக்கார்ட் கிடையாது. பட் சேசிங் வரப்போ ஏர்லியாக ஒரு விக்கெட் போகிறப்போ ஆடல் மாக்கரும் கேமை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர்ன்றதுனால ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் சேஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் கேப்டன் கிளாசன். உங்களுக்கு விக்கெட் கீப்பிங்லேயும் பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன கிரவுண்ட்ஸில் ஹிட்டிங் பயங்கரமாக வந்து கொடுப்பார். ஆர்சிபினாலே ஹிட்டும் பண்ணுவார். நிதிஷ்குமார் ரெட்டி திடீர்னு வந்து வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணுறாரு. மாக்கரமுக்கு பதிலாக ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா நீங்கள் இவரை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பவுலிங்குமே போட்டு விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. சப்போஸ் இம்பாக்ட் பிளேயர் இவங்க எடுத்துகிட்டு வரல அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி அதிகமான ஓவர்ஸ் வீசலாம். கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஏன்னா ஓவரால் பார்க்குறப்போ இவங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வந்து தேவைப்படுறதுனால மேபி இவரை குரூம் பண்ணி கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது எஸ்ஆர்ஹெச். ஸோ ஓவரால் இங்கே அவங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா முகமது சிராஜ் தான் இனிஷியல் ஓவராக. அதுக்கப்புறம் டாப்லி இன்னும் ஒரு பிளேயர் வந்து ஆகாஷ் தீபோ யாராவது வந்து இனிஷியல் ஸ்பெல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அல்ஜார் ஜோசப் இல்லை உள்ளே வந்தால் நீங்கள் அதுக்கு மாதிரி டீம்ன்றது மேக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் பவர் பிளே காம்பினேஷன் கேப்டன்ஸ்க்கு கொடுக்கலாம். ஃபேப் டிப்ளிசி விராட் கோலி காம்பினேஷன்லையுமே நம்ம வந்து கொடுக்கறது பெட்டராக இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் நின்று அதிரடியாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆடல் மக்கள் வந்தோடனே அவுட் ஆயிடுவார். அதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ நிதிஷ்குமார் ரெட்டி கிளாசன் தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் போகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ரெண்டு டைமே நீங்கள் ரெண்டு டீம்லுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஒரு சின்னசாமி ஸ்டேடியமில் ஏர்லி விக்கெட்ஸ் போகும், பேட்டர்ஸ் ஹெல்ப் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் இந்த சபாஸ் அகமத், அதுக்கப்புறம் அப்துல் சமாத், அந்த சைடில் உங்களுக்கு வந்து மணிப்பால் நாமில் இந்த மாதிரி பிளேஸை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது டாப் லைன் சீல் ஸ்விங் விக்கெட் போகும்னா அந்த ஹை பர்சன்டேஜ் 80% மேலே பிக் பண்ணியிருக்கேன். இந்த பிளேயர்ஸை வந்து ட்ராப் பண்ணி அந்த பிளேயர்ஸை உள்ளே வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போது இனிஷியல் ஸ்விங் பண்ணக்கூடிய புவனேஸ்வர் குமார், அந்த சைடு சிராஜ், இவங்களுக்கு நீங்கள் கேப்டன்ஷன் கொடுத்து ஏதாவது ஒரு சில கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இனிஷியல் ஸ்விங் டீம் நீங்கள் செட் பண்ணுறப்போ நீங்கள் டாப்பில் வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அதேமாதிரி சேசிங் டீமுக்கு ஃபேவராகவும் ஒரு டீம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இவங்க சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா டாப்லேயே நீங்கள் கேப்டன்ஷன் கொடுக்கலாம். இல்லை நடராஜன் கேப்டன் கொடுத்து இங்கே டிரைவர்ஸ் கெட்டோ இல்லை அபிஷேக் சர்மாக்கோ வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். அந்த சைடில் உங்களுக்கு விராட் கோலியோ ஃபேப்ரிக்கோ கேப்டன்ஷன் பண்ணி கொடுத்து. ஸோ ஓவரால் சேஃப் ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மேட்சில் கிளாசன், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவை ட்ரை பண்ணலாம். டிரைவர்ஸ் கேட் ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஓவராக வந்து அடிக்க போகிறப்போ ஏதாவது மாட்டன் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நடராஜன் ஒரு ஆப்ஷனு. ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் நிதிஷ்குமார் ரெட்டியை வேணால் ஒரு கிராண்ட் லீக்கில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஒர்க் ஆகலாம், லோ பர்சன்டேஜாக இருக்கும். அதேமாதிரி ஆர்சிபி தரப்பில் பார்த்தோம்னா உங்களுக்கு பெஸ்ட் கேப்டன் ஜாய்ஸில் வில் ஜாக்ஸு, விராட் கோலி ஃபாபுக்குள்ளே வந்து நம்ம கொடுக்கலாம். மற்ற பிளேயர்ஸை ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க கிராண்ட் லீக்கில் ரஜத் படிதாரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது பரவாயில்ல, ஹை ரிஸ்க் எடுப்போன்றவங்க மட்டும் ஏதாவது ஒரு டீமில் மட்டும் ட்ரை பண்ணுவோம். ஸோ டெத்தில் பவுல் பண்ண போகிறது டாப்லி தான் வந்து டெத்தில் பவுல் பண்ணுவார். ஆகாஷ் தீபோ இல்லை சிராஜோ கம்பைன் பண்ணலாம். இனிஷியல் எஸ் தயால் அப்படி இல்லாட்டி டாப்லி தான் வந்து ஒரு 2 hours பவுல் பண்ணுவார் நோ டவுட். சிராஜ் பவுல் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி எஸ் தயால் வந்து பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இனிஷியல் எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தோம்னா இனிஷியல் ஓவர்ஸில் கண்டிப்பாக புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ் வீசலாம், அப்படி இல்லாட்டி நடராஜன் ஒரு ஓவர் வீசலாம். மற்றபடி பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நடராஜன் டெத்தில் பவுல் பண்ணிடுவார். ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் சொல்கிறேன், ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ஏதாவது ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு நிறைய டைம் ஆர்சிபி பிளேயர்ஸ் அவுட் ஆகி பார்த்துருக்கோம். சபாஸ் அகமது ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயராக இருப்பார். ஒரு ரிஸ்க் எடுக்கிறவங்க 4 hours சபாஸ் அகமது வீசுறாரு அப்படின்னா விக்கெட் எடுக்கலாம். அவருக்குமே ஆர்சிபியில் ஆடினால மற்ற பிளேயர்ஸை பற்றி தெரியும். ஒரு ஹை ட்ரம்ப் கார்ட் பிக்காக நீங்கள் சபாஸ் அகமது ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு கிராண்ட் லீக்லேயாச்சும் கேப்டனோ ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஒரு மாக்கரமை கட் பண்ணால் அந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் நீங்கள் ஒரு சபாஸ் அகமது எடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷனு.
ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி புவனேஸ்வர் குமார் இவங்களாம் டைட்டாக போல் பண்ணால் மயங்க் மார்க்கண்டு செகண்ட் போல் பண்ணுறப்போ ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கும். ஹை ரிஸ்க்காக ட்ரம்ப் கார்டாக நம்ம சபாசகம் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து நட்ராஜன் எடுத்துக்கோங்க. மினிமம் வந்து ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் இந்த மேட்சில் எடுக்க வாய்ப்புன்றது இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பேட்டிலுமே நட்ராஜனுக்கு இருக்குது. ஸோ இப்போ ஃபுல் ஸ்டார்ட் பார்ப்போம். இந்த ஸ்டார்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு ஐடியா கிளியர் கட்டாக கிடச்சிரும். விராட் பார்த்தோம்னா வென்யூவில் 81 மேட்சஸில் 35 ஆவரேஜ் இருக்குது, ஹெட் ஹெட்டில் 31 ஆவரேஜ். கண்டிப்பாக இந்த மேட்சில் மினிமம் 40 ரன்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக நீங்கள் ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ கொடுக்கறது சூப்பரான ஆப்ஷன். அதுமாதிரி ஃபேபு 30 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 35 ரன். ஸோ பவர் பிளே டீம் ஒன் சைட் டீம்லாம் நீங்கள் செட் பண்ணுறப்போ ஃபேப் விராட்ன்ற காம்பினேஷனில் கொடுக்கலாம். அதுவும் முற்காரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். மேக்ஸ்வெல்லோட ஆவரேஜ் பார்த்தோம்னா வென்யூவில் 20, அதுக்கப்புறம் டிகேவோட ஆவரேஜ் 16 ரன்ஸ் தான் ஆவரேஜ் 26 மேட்சஸில். டைவர்ஸ் கட் 3 மேட்ச்ல வென்யூல 81 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஓவரால் பார்க்குறப்போ ஃபாப் விராட்டோடது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ஆவரேஜாக தெரியுது. ஸோ அவங்களே நீங்கள் பவர் பிளே காம்பினேஷனில் டீம் செட் பண்ணால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஹெட்ரி கிளாஸனு கிரவுண்டில் ஃபிளாப்பு, பட் ஹெட் டு ஹெட்ல 2 மேட்சஸில் 136. மோமஸ் ராஜ் 17 மேட்சஸில் 22 விக்கெட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ணால் மினிமம் 2 விக்கெட்ஸ் வந்து சிராஜ் எடுத்துருவார். ஸோ சிராஜை ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணால் கூட கிராண்ட் லீக்ல ஏதாவது ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன்ஸ் சொன்னால் சப்போஸ் பேட்டர்ஸ் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிறாங்க, சிராஜ் தான் 2 விக்கெட் வந்து எடுத்து ஒரு 70 பாயிண்ட் போவார்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மினிமமாக 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருவார். கரண் சர்மாவை ஆட வச்சா கொஞ்சம் பாருங்கள். ஆகாஷ் சர்மா, ஆகாஷ் தீபோ அப்படி இல்லாட்டி கரண் சர்மா ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா கரண் சர்மா வென்யூ ஆவரேஜ் வந்து ஹையாக இருக்குது. அதுமாதிரி நட்ராஜன் ஹெட் டு ஹெட்ல 7 மேட்ச்சில் 8 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அல்ஜாஸ் ஜோசப் 2 மேட்ச்சில் 7 விக்கெட் எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக. டாப் லீக் பதிலாக அல்ஜாஸ் ஜோசப் உள்ள வந்தால் ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்கு. எப்படி ரஜத் பட்டிதார், சபா சகமது இவங்கெல்லாம் ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருப்பாங்க, லோ பர்சன்டேஜ் பிளேயர் பிக்காக இருப்பாங்களோ அதே மாதிரி சப்போஸ் அல்ஜாஸ் ஜோசப் உள்ளே வந்தாங்க ஒரு பேட்டில் சைஸாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கிராண்ட் லீக்ல கேப்டன்ஸ் சொன்னால் கூட உட்கார் பிளேயர்ஸ் பேட்டில் பார்த்துடலாம். ஸோ விராட் கோலி வச்சு புவனேஸ்வர் குமார் பேட்டில் இருக்கு, அதே மாதிரி ரோஹித் சர்மா புவனேஸ்வர் குமார் பேட்டிலுமே இருக்கும். ஸோ கொஞ்சம் நின்று ஆடிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் போயிடுவார். புவனேஸ்வர் குமார் சுத்தமாக ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கு. விராட் கோலி 2 விக்கெட்ஸும், இங்கே ஃபாப் டிப்ளசி, டிகே, பட்டிதார் இந்த 3 பேத்துக்கு எதிராகவும் பெரிய அளவில் எந்த ஒரு பிளேயருமே வந்து விக்கெட்ஸ் எடுக்கலை. ஒரு டைம் அப்படி தான் எடுத்திருக்காங்க, பெரிய அளவு பேட்டில் இல்லை ஃபேபுக்கு அட்வான்டேஜ். லாஸ்ட் மேட்சுமே ஃபேப் வந்து நல்ல ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. ஸோ அதனால் ஃபேபை கொஞ்சம் யோசிங்க. கிராண்ட் லீக்ஸ்லையும் சேஃப் டீம்ஸ்லையும் கேப்டன்ஷிப் கொடுங்க. வில் ஜாக்சா, மார்க் ஆன்சன் 4 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மார்க் ஆன்சன் இல்லை, அவருக்கு பதிலாக மேபி நட்ராஜனோ ஒரு 1 or 2 போட்டோ விக்கெட் எடுக்கலாம் வில் ஜாக்சா. பட் வில் ஜாக்ஸ் டபுள் ஆப்ஷன், கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நல்லா ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ்வெல நட்ராஜன் 3 டைம்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. மணிபால் லாம்லர ஒரு டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு நட்ராஜன். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும். ஏன்னா மேக்ஸ்வெல் தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிட்டே இருக்காரு, பேட்டில் வைஸாக எடுத்துகிட்டு வரப்போ மறுபடியும் அவுட் ஆகலாம். அபிஷேக் சர்மா மேக்ஸ்வெல் ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காரு, அல்ஜா ஜோசப் ஒரு டைமும், மாக்கிரம ஒரு டைம் வந்து எஸ் தயாலும், கிளாஸ் என அல்ஜா ஜோசப் 2 டைம்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த டிரைவர்ஸ் கட்டு அபிஷேக் சர்மா ஆடுறப்போ வில் ஜாக்ஸை ஓப்பன் பண்ண வைக்கலாம் பவுலிங்கில். அதிலேயே வில் ஜாக்ஸ் 1 or 2 விக்கெட்ஸ் கூட எடுத்துட்டார் அப்படின்னா சப்போஸ் பேட்டிங்கில் கான்ஃபிடன்ட் கிடச்சிரும். ஸோ வில் ஜாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸ்வெல்லோட ரோலை வில் ஜாக்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வில் ஜாக்ஸை எல்லா டீம்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கிறது தான் பெட்டராக இருக்கும். இப்போ டீமுன்னு பார்த்தோம்னா வில் ஜாக்ஸை கேப்டன் கொடுத்துருக்கேன், ஒரு சேஃப் ஆப்ஷனாக. ஏன்னா விராட் கோலி சிங்கிள் ஆப்ஷன், உங்களுக்கு வில் ஜாக்ஸ் வந்து டபுள் ஆப்ஷன். இதில் ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரஜத் பட்டிதார் எடுத்திருக்கேன், நீங்கள் அவருக்கு பதிலாக வேறு யாராவது எடுக்கணும் எடுத்துக்கலாம். நட்ராஜன் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த மேட்ச்சுக்கு. ஸோ இதில் நீங்கள் சிராஜ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க. பேட் கமின்ஸ்க்கு பதிலாக மாக்ரமுக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு ஜிஎல் டீம் காம்பினேஷனில் போயிடும். கேப்டன்ஸ் கார்ட் மட்டும் இன்னும் ரிஸ்காக வேணா கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம கொடுப்போமா அப்படின்னா ஆன் டைமில் பிளேயிங் ஒன் பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் மாதிரி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ பேட் பால் லெவன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ பேட் பால் லெவன் ஆப்லையுமே உங்களுக்கு ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் எம்விபி ஆப்ஷன் இருக்குது, ஸ்மால் லீக்லி வின் பண்ணலாம் ஈஸியாக, அடுத்ததாக உங்களுக்கு கிவ்அவே ஒவ்வொரு மேட்சுக்கும் கொடுக்குறாங்க, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ரொம்ப லெஸ் காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆப் ஜிஎஸ்டியுமே கிடையாது. ஸோ இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணிங்க 2K ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ பவர் பிளே காம்பினேஷனில் ட்ரை பண்ணிங்கன்னா விராட் கோலி ஃபேப்னு கொடுங்க, அதேமாதிரி இங்கே அபிஷேக் சர்மா டிரைவர் செட்டுன்னு கூட கொடுத்து ட்ரை பண்ணலாம். இல்லை டாப்பில் கொஞ்சம் ஒரு 20-30 அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னா எடுத்துட்டு மிடில் இருக்கக்கூடிய கிளாசன், டிகே, இந்த மாதிரி மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ஒரு மேக்ஸ்வெல் இவங்களுக்குள்ள கூட நீங்கள் ஒரு கேப்டன்ஸ் ஃப்ரான்சைஸாக ஏதாவது ஹை ரிஸ்கி டீம்ல வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன், முன்னாடி டீட்டெயில்ஸும் பாருங்கள்.
ஓரளவுக்கு ஜிஎலுக்கு லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக ட்ரம் கார்ட் பிக்ஸை நிறைய ட்ரம் கார்ட் பிக்ஸ் உள்ளே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகும். வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.